எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். கடாயில எண்ணெய் சூடாக்கிக்கலாம். இப்ப அந்த பொரிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிரலாம். வேக வச்ச மூணு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்துட்டு வெள்ளை இதுவை நல்லா இப்படி பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. இது கூட பொடி பொடியா நறுக்கின பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இதல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை, அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் சோளம் மாவு. இதெல்லாம் இப்போ ஒண்ணா நல்லா mix பண்ணிக்கோங்க. கூட ஒரு முட்டை உடைச்சி ஊத்திக்கோங்க. இப்போ இது நல்லா mix பண்ணிக்கோங்க. எல்லாம் mix பண்ணத குட்டி குட்டி உருண்டைகளா பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இதில் இப்போ பொடியா நறுக்கின பூண்டை போடுங்க. நல்லா வதங்கணும். இது கூட பொடியா நறுக்கின வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. பொடியா நறுக்கின கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தீய கூடாது. சோ மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா பொடியா கட் பண்ணி போடுங்க. ஒரு பச்சை மிளகா போடணும். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொரிச்ச முட்டையை போட்டுடணும். மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இறக்கி வச்சுடுங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா குஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.